நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பேக்கேப்பள்ளி பகுதியில் உள்ள எழில் நகரில் 27 வயதான தனபால் வசித்து வந்தார். கட்டிட மேஸ்திரியாக பணியாற்றி வந்த அவர் 20 வயதான அருள் சத்யா என்பவரை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு குழந்தை இல்லாத நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டுள்ளது. தனபாலுக்கு குடிப்பழக்கமும் இருந்து வந்ததால் அருள் சத்யா தட்டி கேட்டும் உள்ளார். ஆனாலும் நாள்தோறும் மது போதையில் வீட்டுக்கு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த அருள் சத்யாவுக்கு பாப்பாராப்பட்டியை சேர்ந்த 27 வயதுடைய மணிகண்டன் என்பவர் அறிமுகமாகியும் உள்ளார். ஊத்தங்கரையிலிருந்து எழில் நகரில் உள்ள தொழிற்சாலைகளில் லோடு ஏற்றுவதற்காக வரும் மணிகண்டன் சத்யாவின் வீடு அருகே உள்ள தனது நண்பன் வீட்டிலும் தங்கியுள்ளார். அப்போது சத்யாவுடன் மணிகண்டனுக்கு பழக்கம் ஏற்பட்டு மணிக்கணக்கில் இருவரும் செல்போன் மூலமாக பேசியும் வந்துள்ளனர். கணவன் தனபால் அடிக்கடி தனது சொந்த ஊரான அச்செட்டிக்கு சென்று விடுவதால் அதுவே இவர்களுக்கு சாதகமாக்கி போயுள்ளது. நாளடைவில் இவர்களுக்கு இடையேயான பழக்கம் கள்ளக்காதலாக உருவெடுக்க இருவரும் கணவன் மனைவியைப் போல வாழவும் ஆரம்பித்துள்ளனர். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த தனபால் அவரை கண்காணிக்கவும் ஆரம்பித்துள்ளார். ஒரு கட்டத்தில் மணிகண்டன் உடனான கள்ளக்காதலை கண்டுபிடித்த தனபால் மனைவியான அருள் சத்யாவை கண்டித்தும் உள்ளார். மேலும் முறையற்ற உறவை கைவிடுமாறும் பலமுறை எடுத்துக் கூறியும் அருள் சத்யா கேட்பதாக இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த தனபாலோ மனைவியான அருள் சத்யாவை அடித்தும் துன்புறுத்தியுள்ளார். இதையடுத்து உல்லாச வாழ்க்கைக்கு உடையராக இருந்த கணவனான தனபாலை தீர்த்துக்கட்ட முடிவு செய்துள்ளார் அருள் சத்யா. தனது முடிவை கள்ளக்காதலான மணிகண்டனிடம் தெரிவிக்க அவரும் தனபாலை தீர்த்துக்கட்ட ஒப்புதல் கொடுத்துள்ளார். இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி என்ற இரவு தனபால் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். போதையில் தனபால் தன் நன்றாக உறங்கியதை உறுதிப்படுத்திக் கொண்ட அருள் சத்யா இதுகுறித்து கள்ளக்காதலான மணிகண்டனுக்கு தகவலும் கொடுத்துள்ளார். நள்ளிரவுக்கு மேல் வீட்டுக்கு வந்த மணிகண்டன் உறங்கிக் கொண்டிருந்த தனபாலை கத்தியால் வெட்டியும் உள்ளார். அப்போது சுதாரித்துக் கொண்டு எழுந்த தனபால் மணிகண்டனுடன் மல்லு கட்டியும் உள்ளார். இருவரும் சண்டையிட்ட போது மணிகண்டனுக்கு தலையில் காயமும் ஏற்பட்டது. இந்நிலையில்தான் கள்ளக்காதலான மணிகண்டனுடன் அருள் சத்யாவும் சேர்ந்து தனபாலை தாக்கியும் உள்ளார். இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த தனபால் கத்தியால் குத்தி கொன்றுள்ளார் மணிகண்டன். கணவன் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்த அருள் சத்யா மணிகண்டனை யாருக்கும் தெரியாமல் அனுப்பியும் வைத்துள்ளார். பின்னர் அதிகாலை 5 மணி அளவில் அக்கம் பக்கத்தினருக்கு கேட்கும்படியாக அருள் சத்யா கத்தி அழுதுள்ளார். தனது கணவர் தனபாலை யாரோ தாக்கிவிட்டதாகவும் கணவர் இரத்த வெள்ளத்தில் வீட்டில் மயங்கி கிடப்பதாக கூறி அழுதுள்ளார். அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தனபால் இரத்த வெள்ளத்தில் உயிர்ந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் ஓசூர் டிஎஸ்பியான முரளி ஆகியோர் தனபால் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். சந்தேகத்தின் பேரில் மனைவி சத்யாவிடம் சிப்காட் போலீஸ் இன்ஸ்பெக்டரான பாலகிருஷ்ணன் விசாரணை நடத்தினார். முன்னுக்கு பின் முரணாக பேசிய அருள் சத்யாவிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். தீவிர விசாரணையில் அருள் சத்யா அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அருள் சத்யா அவரது கள்ளக்காதலன் மணிகண்டன் ஆகிய இருவரையுமே போலீசார் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்.